சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காவிர் சூழ்ந்து கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே. யானையின் பலம் யானைக்கு தெரியாது என்பது போல் தங்களின் பலம் என்னவென்று தங்களுக்கு தெரியாது. பத்து பாடல் எழுதுவதற்கும் பட்டணப்பாலை எழுதுவதற்கும் தகுதியானவர் தான் தாங்கள். புலவர் பெருமானே, நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? நான் என்னம்மா சொல்வது? அதைத்தான் நீ தெளிவாக சொல்லிவிட்டாயே. இனி மன்னர்தான் முடிவை சொல்ல வேண்டும். நான் தான் என் முடிவை ஏற்கனவே சொல்லிவிட்டேனே. இப்போதைக்கு என் மீது எந்த பாடலையும் ஏற்ற வேண்டாம். அது மட்டுமல்ல, ஒரு சூரியன் ஒரு சந்திரன் என்பது போல் புலவர் உருத்திரங்கண்ணர் ஆகிய தாங்கள் எழுதும் பட்டினப்பாலை மன்னர் கரிகாலரை பற்றி அவர் எழுதிய அந்த ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். மன்னர் கருத்தை நான் மறுக்க விரும்பவில்லை. தங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்கின்றேன். மிக்க நன்றி புலவர் பெருமானே. புலவர் பெருமானே, மன்னர் கரிகாலரை பெண் புலவர் ஒருவர் போற்றி பாடியிருக்கின்றார் என்கிறார்களே, அது பற்றி தங்களுக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அந்த பெண்பார் புலவரின் பெயர் காக்கை பாடினியார். மன்னர் கரிகாலர் மீது அவர் பொருளாற்று படையை பாடியிருக்கின்றார். அது மிகவும் பிரசித்தி பெற்றது. மன்னர் கரிகாலரை பற்றி சொல்ல ஆரம்பித்தால் எத்தனையோ சொல்லலாம். மன்னர் கரிகாலர் வடதிசைக்கு சென்று இமயத்தில் புலிக்கொடியை நாட்டிவிட்டு வந்தவர். புலவர்களை பேணி காப்பதில் கரிகாலருக்கு நிகர் கரிகாலர் தான். மன்னர் கரிகாலர் புலவர்களை எப்படி சிறப்பு செய்வார் என்றால், புலவர்கள் வரும் பொழுது ஏழடி முன் சென்று அவர்களை வரவேற்பார். அதே போன்று அவர்களை வழி அனுப்பும் போது ஏழடி முன் சென்று அவர்களை வழி அனுப்பி வைப்பார். இப்படி கரிகால் மன்னரின் சிறப்பை நாளெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். புலவர் பெருமானே, மன்னர் கரிகாலருக்கு எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் இல்லை. எனது மாமனார் மன்னர் பெருவழுதி பாண்டியரும் மாமியார் மகாராணி பஞ்சவன்மாதேவி அவர்களும் மன்னர் கரிகாலரை பற்றி அவ்வளவு பெருமிதமாக சொன்னீர்களே, எங்கள் மாமன்னர் பெருவழுதி பாண்டியரை பற்றி தங்களுக்கு தெரியுமா? சுபிட்சமாக நடந்து கொண்டிருக்கும் எங்கள் மன்னரின் ஆட்சியில் போர் என்ற பேச்சுக்கே இதுவரை இடம் வந்ததில்லை. எங்கள் போர் வீரர்கள் அனைவரும் நாட்டுப் பணியில் தான் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வருகின்றனர். ஈதல் இசைப்பட வாழ்தல் என்பதற்கு உதாரணமாக ஈகை குணத்தில் எங்கள் மன்னர் பெரும்பழுதிக்கு இணையாக இங்கு யார் இருக்கின்றார்கள்? அவருடைய கருணை உள்ளம் எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து வைத்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? சோழ மன்னர் கரிகாலர் மிகச்சிறந்த மன்னராகவும் நாட்டை பரிபாலனம் செய்வதில் வல்லவராகவும் இருக்கலாம். எங்கள் பாண்டிய மன்னர் பெரும்வழுதியும் அவருக்கு நிகரானவர்தான் என்பதை புலவர் பெருமானே தங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகின்றேன். பலே மலர்குடி பலே. மன்னர் கரிகாலர் உனது தந்தையாக இருந்தும் கூட புகுந்து விட்டு பெருமையை சிறிது கூட விட்டுக் கொடுக்காமல் மாமனாரையும் மாமியாரையும் சரிநிகர் சமமாக உயர்த்தி பேசுகின்றாயே, இந்த பண்புதான் நமது சோழ நாட்டினுடைய மிகப்பெரிய பெருமை. சோழ நாடும் பாண்டிய நாடும் இந்திர விழா எடுத்து அன்று எதன் பொருட்டு நட்பானதோ அந்த நட்பின் தொடர்ச்சியாக எதன் பொருட்டு உனக்கும் இளம்பழுதிக்கும் திருமணம் நடந்ததோ அதற்கான பலன் முழுமையாக இன்று கிடைத்துவிட்டது. மலர்கொடி, பாண்டிய நாட்டை உயர்த்தியதன் மூலம் நம் சோழ நாட்டையும் உயர்த்தி விட்டாய். நீ மன்னர் பெருமழுதி பாண்டியரை உயர்த்தியதன் மூலம் உன்னையும் உயர்த்தி கொண்டு விட்டாய் மலர்குடி. பார்த்தீர்களா மன்னவா, பார்த்தீர்களா மகாராணி, மன்னவர் கரிகாலர் மட்டும் உயர்ந்தவர் இல்லை, தானும் உயர்ந்தவள்தான் என்பதை மலர்குடி நிரூபித்து விட்டாள். நீங்கள் சொல்வது உண்மைதான் புலவர் பெருமான். மலர்குடியை நினைத்து நான் பெருமிதம் அடைகிறேன். மலர்கொடி போன்ற குணவதியை மருமகளாக அடைந்திருக்கும் நாங்கள் இருவரும் பெரும் பாக்கியசாலிகள். அத்தையாரே, உங்கள் இருவரையும் மாமனார் மாமியாராக அடைந்திருக்கும் நானும் பாக்கியசாலிதான்.
பாண்டிய நாட்டின் இளவரசர் எனது மாப்பிள்ளை. இன்று நம் சோழ நாட்டின் மேன்மைக்காக ஒரு அரிய முயற்சியில் ஈடுபட போகிறார். நம்மை தவறாக புரிந்து கொண்டு இங்கிருந்து சென்றிருக்கும் சேரமன்னரை நேரில் கண்டு நமது நிலையை பற்றி தெளிவுபடுத்த செல்கிறார். இதில் என்னை பற்றிய பிரச்சனையும் இருக்கிறது அல்லவா மன்னவா? அதனால் தான் நானே செல்கிறேன். சம்பந்தப்பட்டவனை போய் சொன்னால் தானே அவர்களின் சந்தேகம் தீரும். இருந்தாலும் உங்களை பற்றி சேரமன்னரிடம் யாரோ எதையோ சொல்லியிருப்பதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும் என்று நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளலாமே. இதில் சோழ நாட்டின் கௌரவமும் அடங்கி இருக்கிறது என்பதால் தானே நீங்கள் அதற்கு விளக்கம் தர வேண்டும் என்று அங்கு செல்ல தீர்மானித்தீர்கள். பாண்டிய பேரரசரும் அதை ஏற்றுக்கொண்டு அனுப்பி வைக்க தீர்மானித்தார் என்றால் அதுதான் அவரது உயர்ந்த பண்பு. ஆனால் சேரமன்னர் அத்தகைய பண்பாடு மிக்கவர் என்று சொல்ல முடியாதே. கிள்ளிவளவா, இப்பொழுது எதற்காக இப்படி சொல்கிறாய்? ஏன், நான் சொல்வது எந்த அளவிற்கு உண்மை என்பதை தாங்களும் அறிவீர்களே. சேரமன்னரை வழி அனுப்பச் சென்ற நேரத்தில் அங்கிருந்த நானும் அதை அறிவேனே. செழியனுக்கு புத்திமதி சொல்வது போல் உங்களைத்தானே அவமதித்து பேசினார் சேரமன்னர். பாண்டிய இளவரசர் அங்கு செல்வதன் மூலம் அதற்கெல்லாம் கூட ஒரு தீர்வு ஏற்படும் என்று நம்புவோம். ஒரு முடிச்சு அவிழத் தொடங்கினால் அதைத் தொடர்ந்து மற்ற முடிச்சுக்களும் அவிழ்க்கப்பட்டுவிடும். தாங்கள் சொல்வது உண்மைதான் மன்னவா. இருந்தாலும் இளவரசர் சொல்லும் கருத்தையும் நாம் யோசிக்கத்தான் வேண்டும். சேர நாட்டிற்கு போகப் போவது தாங்கள் அனுப்பும் சாதாரண தூதுவன் அல்ல, பாண்டிய நாட்டின் இளவரசர், சோழ மாமன்னரின் மருமகன். அவரை பாதுகாப்பில்லாமல் அனுப்பிவிட முடியாது. அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? அவரோடு நானும் சென்று வர தாங்கள் அனுமதிக்க வேண்டும். தந்தையே, பார்த்திபன் சொல்வதுதான் சரியென்று தோன்றுகிறது. சேரமன்னர் இங்கு வந்தபோது அவருக்கு பாதுகாப்பாக பார்த்திபனைத்தானே நியமித்தீர்கள்? இப்பொழுது சேரமன்னரிடமிருந்து என் மைத்துனரை பாதுகாக்க பார்த்திபன் சொல்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நானும் அதுதான் நல்லது என்று நினைக்கிறேன் மன்னவா. என்றோ நடந்த ஒரு நிகழ்ச்சிக்காக விஜயபூபதியிடம் வஞ்சம் வைத்திருப்பவர் சேரமன்னர். அவரை முழுமையாக நம்ப முடியாது. உங்கள் கருத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். பார்த்திபா, நீ உன் பணியை சிறப்பாக செய்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால் நமது பாண்டிய இளவரசரோடு நீ சற்று பொறுங்கள் மன்னவா. பார்த்திபனை எனக்கு துணையாக நியமிப்பதற்கு முன்னால் என் கருத்தையும் கேளுங்கள். சொல்லுங்கள் இளவரசே. நான் பார்த்திபனை துணைக்கு அழைத்துச் சென்றால் ஏதோ திட்டமிட்டு உளவு பார்ப்பதற்கு அழைத்துச் சென்றது போல் ஆகிவிடும். அவரிடம் நம்பிக்கை இல்லாமல் சோழ நாட்டு தளபதியை உடன் அழைத்து வந்திருப்பதாக தோன்றும். நான் அவரது நட்பு நாடி ஓர் உறவினன் போல் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அன்பு பரிமாற்றத்திற்காக செல்கிறேன். இந்த நிலையில் இது பொருத்தமாக இருக்குமா என்று நீங்களே யோசித்து பாருங்கள். அப்படியானால் வேறு என்ன செய்யலாம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? நான் தனியாக செல்வதுதான் சரியாக இருக்கும் என்கிறேன். இளவரசே, தங்களுக்கு சேரமன்னரை பற்றி சரியாக தெரியாததால் தான் இப்படி பேசுகிறீர்கள். அவர் சட்டென்று உணர்ச்சி வசப்படுபவராக இருக்கிறார். பிறர் மனதை புண்படுத்தும் வகையில் பேசக்கூடியவராக விளங்குகிறார். அது மட்டுமல்ல, தனது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவராக இருக்கிறார். இங்கு வந்த பின் அவர் சம்பந்தமாக நடந்த விஷயங்களை எல்லாம் போதுமான அளவிற்கு கேட்டு தெரிந்து கொண்டேன். இருந்தாலும் அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின் என்றுதானே வள்ளுவர் கூறுகிறார். நல்ல நோக்கத்தோடு இனிமையாக பேசினால் மாறுபட்ட கருத்துக்களும் மாறி அறம் பெருகும் என்பதுதானே அதன் பொருள். அருமையாக சொன்னீர்கள். இளவரசர் சொல்வதுதான் சரி பார்த்திபா. நல்ல நோக்கத்தோடு இளவரசர் மேற்கொள்ளும் இந்த பயணத்தில் சிறு தடையும் வந்துவிடக் கூடாது. அதனால் நீ போகாமல் இருப்பதுதான் நல்லது. மனவா, நான் காரணமாகத்தான் சொல்கிறேன். இங்கிருக்கும் பொழுதே உன் மீது கோபம் கொண்டு விலக்கி வைத்தார் சேரமன்னர். அதனால் அங்கு உன்னை கண்டதும் அவர் கொதிப்படைந்தால் ஆபத்தாக போய்விடுமே. இளவரசர் செல்லும் நோக்கமும் நிறைவேறாது. ஆகவே நீ போக வேண்டாம். அதுதான் தங்களது ஆணை என்றால் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தகுதி வாய்ந்த 4 வீரர்களையாவது உடன் அனுப்ப தாங்கள் அனுமதிக்க வேண்டும். அவ்விதமே செய் பார்த்திபா, நான் அதற்கு அனுமதி தருகிறேன். தகுதி வாய்ந்த வீரர்களை நீயே தேர்ந்தெடுத்து அனுப்பு. ஆணை மன்னவா. மகேந்திரா, நீ சொல்வது உண்மையா? இளவரசர் இளம்பழுதி தனியாகவா சேரமன்னரை சந்திக்க சென்றிருக்கிறார்? ஆம் தந்தையே,
உடன் வருவதாக கூறிய செழியனையும் மணிமாறனையும் வேண்டாம் என்று தடுத்துவிட்டார். நான் சேரமன்னரை காண செல்வது அரசியல் சம்பந்தமாக இல்லை, குடும்ப விஷயமாகத்தான் செல்கின்றேன், தனியாக செல்வதுதான் உரை என்று கூறி இருவரையும் தன்னுடன் வருவதை அவர் தவிர்த்து விட்டார். மன்னர் அதற்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்கவில்லையா? இல்லை தந்தையே, அவர் மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. இளவரசர் தனியாக செல்வதற்கு அவர் அனுமதி வழங்கிவிட்டார். தன்னை இளவரசர் அழைத்து போகாதது பற்றி மணிமாறன் தனது கருத்துக்கள் எதையாவது உன்னிடத்தில் கூறினானா? இல்லை, அநேகமாக தன்னை தவிர்த்தது போல் செழியனையும் தவிர்த்து விட்டதால் இதை பற்றி அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். பிரபு, செழியன் தான் திரும்பவும் பாண்டிய நாட்டிற்கு வந்தாகிவிட்டது. இன்னும் ஏன் செழியன் கலைவாணியின் திருமண விஷயத்தை நாம் தள்ளிப்போட வேண்டும்? அழகம்மை, நானே இது பற்றி உன்னிடம் பேச வேண்டும் என்றிருந்தேன். நீயே அதை ஆரம்பித்து வைத்து விட்டாய். நாம் ஒரு நாள் நேரில் சென்று மன்னரிடமும் மகாராணியாரிடமும் இதை பற்றி பேசுவோம். சரி தந்தையே, நல்ல விஷயத்தை எதற்காக தள்ளிப்போட வேண்டும்? இன்னொரு நாள் எதற்கு? இன்று மாலையே அம்மாவும் தாங்களும் நேரில் சென்று மன்னரிடமும் மகாராணியரிடமும் செழியன் கலைவாணி திருமணத்தை பற்றி பேசிவிட்டு வந்துவிடுங்களே. இதோ கலைவாணியே வந்துவிட்டாள். வா கலைவாணி, இப்படி உட்கார். கலைவாணி, உன் திருமணத்தை பற்றித்தான் நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். என் திருமணம் பற்றியா? ஆமாம்மா, செழியன் தான் பாண்டிய நாட்டிற்கு திரும்பி வந்துவிட்டானே, இனியும் ஏன் தாமதிக்க வேண்டும்? மன்னரிடம் பேசி உங்கள் இருவரின் திருமணத்தை விரைவில் நடத்திவிட வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். சரியான நேரத்தில் நீயும் வந்துவிட்டாய். என்னை யாருக்கு திருமணம் செய்து கொடுக்கப் போகிறீர்கள்? என்ன கலைவாணி, இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாய்? உனக்கு திடீரென்று இதில் என்ன சந்தேகம்? நீ செழியனைத்தானே காதலிப்பதாக சொன்னாய்? செழியனுக்குத்தான் உன்னை திருமணம் செய்து கொடுக்கப் போகிறோம். செழியனுடனான உன் திருமணத்தை பற்றி பெருவழுதியிடமும் பஞ்சவன்மா தேவியிடமும் நேரில் சந்தித்து பேசுவதற்காக இன்று மாலை நானும் உன் தந்தையும் அரண்மனைக்கு செல்லவிருக்கின்றோம். ஆமாம் கலைவாணி, இனிமேலும் உனது திருமணத்தை தள்ளி போட்டுக் கொண்டிருக்க முடியாது, உடனே நடத்திவிட வேண்டும். உங்கள் கருத்துக்களை எல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டீர்களா? இப்போது நான் என் கருத்தை உங்களுக்கெல்லாம் சொல்லட்டுமா? எனக்கு செழியன் வேண்டாம். செழியனை திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை. இப்போதைக்கு எனக்கு திருமணம் வேண்டாம். இனி நானாக சொல்லாமல் என் திருமண பேச்சை எடுக்காதீர்கள். கலைவாணி நில்! எனக்கு செழியன் வேண்டும், செழியனை திருமணம் செய்து கொள்ள நான் விரும்புகிறேன் என்று நீதானே எங்களிடம் வந்து கூறினாய். இப்போது எனக்கு செழியன் வேண்டாம், செழியனை திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்று கூறுகின்றாய்? எனக்கு செழியன் வேண்டும் என்று நான் தான் கேட்டேன், இப்பொழுது வேண்டாம் என்றும் நான் தான் சொல்கிறேன். அதுதான் ஏன் என்று உன்னை நாங்கள் கேட்கிறோம். கலைவாணி, அம்மாவும் அப்பாவும் கேட்கிறார்கள் அல்லவா? பதில் சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல்? செழியனை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டேன், ஆனால் செழியன் என்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படவில்லையே. செழியனை நான் காதலித்தேன், ஆனால் செழியன் என்னை காதலிக்கவில்லையே. இரு கை தட்டினால்தான் ஓசை வரும், ஒரு கை தட்டினால் எப்படி ஓசை வரும்? கலைவாணி, நீ என்னம்மா சொல்கின்றாய்? அம்மா, செழியனை இத்தனை நாட்களாக நான் ஒருதலையாக காதலித்து வந்தேன், அந்த உண்மை சமீபத்தில்தான் எனக்கு தெரிய வந்தது. நான் விரும்பினேன் என்று ஒரே காரணத்தை வைத்துக் கொண்டு என்னை விரும்பாத ஒருவரை நான் எப்படி அம்மா திருமணம் செய்து கொள்ள முடியும்? செழியன் தாமரையை காதலிக்கிறார், தாமரை செழியனை காதலிக்கிறாள், இருவரும் ஒருவரை ஒருவர் மனமாற காதலிக்கின்றனர். அவர்களின் காதல் வெற்றி பெற்று திருமணத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இப்போது என்னுடைய விருப்பம். இருமனம் ஒன்றுபட்ட திருமண வாழ்வுதானே சிறப்படைய வேண்டும், அதுதானே நியாயம்? கலைவாணி, இப்படி சொன்னால் எப்படி அம்மா? உனக்கென்று ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அம்மா,
நான் இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் என்றுதான் சொன்னேன். எனக்கு திருமணமே வேண்டாம் என்று நான் சொல்லவே இல்லையே. என்ன, இத்தனை நாட்களாக நான் விரும்பிய ஒருவரை திருமணம் செய்து கொள்ள காத்திருந்தேன். இப்பொழுது என்னை விரும்பும் ஒருவருக்காக நான் காத்திருக்கப் போகிறேன். கவலைப்படாதீர்கள், அப்படி ஒருவர் எனக்கு நிச்சயம் வருவார். என்ன இப்படி கூறிவிட்டீர்கள்? தாங்கள் யார்? பாண்டிய நாட்டின் இளவரசர். அத்தோடு இப்போது எங்கள் சோழ ராஜகுமாரியை மணந்து கொண்ட மாப்பிள்ளை. தங்களை நான் காண வருவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? நான் யார் என்பது தங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. இவ்வளவு காலத்திற்கு பிறகு இப்படி ஒரு அறிமுக படலம் தேவைதானா? தாங்கள் மாமன்னரின் சகோதரி ஆயிற்றே. உடன் பிறந்தவர்கள் இல்லை என்றாலும் பெரியப்பா பிள்ளை, சிற்றப்பா மகள் என்ற நிலையிலும் மாமன்னர் தங்களை ஒரு சகோதரிக்குரிய சர்வ அதிகாரத்தோடும் அரசவை பணிகளிலேயே இடம்பெறச் செய்திருக்கிறார் என்பது எனக்கு நன்றாக தெரியுமே. இவன் எதை நினைத்துக் கொண்டு இப்படி பேசுகிறான் என்று தெரியவில்லையே. எந்த அளவிற்கு மற்ற விஷயங்கள் தெரியும், எது தெரியாது என்பதை அறியாமல் எப்படி பேசுவது? என்ன, ஏதோ சிந்தனையோடு நின்று விட்டீர்கள். என்னோடு ஏதோ பேச வந்தது போல் தெரிகிறதே. ஆமாம் ஆமாம், ஆனால் நான் எதையாவது சொல்ல போய் இவளதற்கு இதையெல்லாம் இப்பொழுது பேசுகிறாள் என்று தாங்கள் தவறாக நினைத்துவிடக்கூடாதே. அப்படியே நினைக்கிறீர்கள். நீங்கள் எவரிடமும் எதையுமே தெளிவாக பேசக்கூடியவர் என்பதை நான் நன்கு அறிவேன். உண்மைதான், நாம் ஒருவரிடம் பேச வரும்போது எதை பற்றி பேச வேண்டுமோ அதை தெளிவாக பேச வேண்டும் அல்லவா? இதில் என்ன சந்தேகம்? தாங்கள் எப்படியெல்லாம் பேசக்கூடியவர் என்பதை மலர்கொடி என்னிடம் தெளிவாகவே சொல்லியிருக்கிறாள். மலர்கொடி எதை பற்றி சொல்லியிருப்பாள்? இதை கொண்டு நான் ஏதாவது கேட்கப் போய் அதை இவனிடம் பேசாத விஷயமாக இருந்துவிட்டால் என்ன செய்வது? நாம ஒரு சிக்கலில் அகப்பட்டுக் கொண்டது போல் ஆகிவிடுமே. தங்களுக்கு என்ன ஆயிற்று? மீண்டும் ஏதோ சிந்தனையில் மூழ்கிவிட்டீர்களே. இல்லை இல்லை, மலர்கொடியை பற்றி சொன்னவுடன் என் மனம் அவள் சிறு வயதில் அத்தை அத்தை என்று என்னை சுற்றி வந்த நினைவு வந்துவிட்டது. அரடா, மலர்கொடி மீது தங்களுக்குள்ள பாசம் எனக்கு புரியாதா என்ன? தாங்கள் சொல்ல வந்ததை இன்னும் சொல்லவில்லையே. சொல்கிறேன் சொல்கிறேன், அதற்கென வந்த பிறகு அதை பற்றி பேசாமல் நான் போவேனா? அந்த பேச்சை எப்படி தொடங்குவது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. அதனால் என்ன, பிறகு ஒரு நாள் அதை பற்றி பொறுமையாக பேசலாம். நான் சேர நாட்டிற்கு சென்று திரும்பிய பின் சாவகாசமாக நிதானமாக பேசலாம். இல்லை இல்லை, அந்த விஷயத்தை இப்போதே பேசியாக வேண்டும். ஏன்? நான் பேச வந்ததே நீங்கள் சேர நாட்டிற்கு போவதை பற்றித்தானே. அப்படியானால் சரி, சேர மன்னரிடம் நான் தங்கள் சார்பாக நீங்கள் ஏதேனும் கூற விரும்பினால் சொல்லுங்கள், அதை அவரிடம் அப்படியே கூறிவிடுகிறேன். என்ன சொல்கிறீர்கள்? சேர மன்னருக்கு நான் ஏன் செய்தி அனுப்ப வேண்டும்? அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? தாங்கள் சேர நாட்டிற்கு போவதை வேண்டாம் என தடுப்பதற்காகத்தான் வந்தேன். ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? அவர் ஒரு அரசருக்குரிய உயர்ந்த பண்புகளை கொண்டவர் என்று சொல்ல முடியாது. சேர மன்னர் இங்கு வந்தபோது எப்படி நடந்து கொண்டார் என்பதை பற்றி விசாரித்து பார்த்தால் உங்களுக்கே புரியும். ஷனச்சித்தம் ஷனப்பித்தம் என்பார்கள். அதற்கு உதாரணமாக விளங்குபவர்தான் அந்த சேர மன்னர். அவர் எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வார் என்று எவராலும் சொல்ல முடியாது. இங்கிருந்து செல்லும் தங்களுக்கு சேர நாட்டில் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் சோழ நாட்டிற்கும் அது இழப்பு, பாண்டிய நாட்டிற்கும் பாதிப்பு. எங்கள் மலர்கொடி கண்ணீர் விட்டுக் கொண்டு வந்து நின்றால் எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா?
அதனால் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? ஏதேனும் நேர்ந்து விடுமோ என்ற அச்சத்துடனேயே தகுதியற்ற ஒருவரை பார்ப்பதற்கு தாங்கள் ஏன் செல்ல வேண்டும்? போகாமல் இருந்து விடுங்கள்.